கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபை குறித்த பொதுவான குறிப்புகள் என்னும் தலைப்பின் கீழ் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, இஸ்ரவேல் என அழைக்கப்பட்ட யாக்கோபின் வாழ்க்கை நான்கு கட்டங்களை உடையதாகும். இவன் 110 வருடங்கள் கானான் தேசத்திலும் 20 வருடங்கள் சீரிய தேசத்திலும் 17 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலும் வாழ்ந்தான். அதாவது பிறந்தது முதல் 71 வயது வரை தகப்பனாகிய ஈசாக்கோடே கூட கானானில் உள்ள பெயர்சபாவிலே வாழ்ந்தான். 71 வயது முதல் 91 வயது வரை தன் மாமனாகிய லாபானோடு கூட பதான் அராம் என்னும் ஆரானிலே வாழ்ந்தான். 91 வயது முதல் 130 வயது வரை 39 ஆண்டுகள் தன் மனைவிகள் பிள்ளைகளோடு கானான் தேசத்தில் தனி குடித்தனம் பண்ணினான். 130 வயது முதல் 147 வயது வரை 17 ஆண்டுகள் யோசேப்போடு கூட எகிப்திலுள்ள கோசே நாட்டில் வாழ்ந்தான். பின்பு தனது 147 வயதில் எகிப்திலே மரித்தான். ஆதியாகமம் 47 அதிகாரம் 9:28 மற்றும் 31 அதிகாரம் 38 ஆகிய வசனங்கள். யாக்கோபு திருமணம் செய்யும் போது 78 வயதுடையவனாய் இருந்தான். ஆதாரம் சரித்திர குறிப்புகள். இரண்டாவது குறிப்பு, யாக்கோப் என்னும் பெயரை கர்த்தர் யாப்போக்கு நதிக்கரையில் வைத்து இஸ்ரவேல் என மாற்றினார். யாக்கோபு என்னும் பெயருக்கு குதிகாலை பிடிப்பவன், தட்டி வீழ்த்துபவன் என்னும் அர்த்தங்கள் உண்டு. இஸ்ரவேல் என்னும் வார்த்தைக்கு தேவனோடு போராடினவன், தேவனுடைய பிரபு, தேவன் அரசாளுகிறார் என்னும் அர்த்தங்கள் உள்ளன. யாக்கோபு என்னும் வார்த்தை 349 முறையும், இஸ்ரவேல் என்னும் வார்த்தை 2506 முறையும் நமது வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளன. யாக்கோபின் பெயர் மாற்றப்பட்ட இடமாகிய யாப்போக்கு நதி என்பது யோர்தானுக்கு கிழக்கே பாயும் ஓர் கிளை நதி ஆகும். யாப்போக்கு என்னும் வார்த்தைக்கு முன்னோக்கி கொட்டுகிற மற்றும் பாய்கின்ற என்னும் அர்த்தங்கள் உள்ளன. மூன்றாவது குறிப்பு, யாக்கோபு கானானில் சீகேம், சாலேம், பெத்தேல், சுக்கோத், ஏதோர், பெயர்சபா, மம்ரே என்னும் ஸ்தலங்களில் குடியிருந்தார். கர்த்தர் லூஸ் என்னும் பெத்தேல், சீகேம், பெனியேல், பெயர்சபா என்னும் இடங்களில் வைத்து யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். ஆதியாகமம் 31 அதிகாரம் 13, 35 அதிகாரம் 21-27, 48 அதிகாரம் 3 ஆகிய வசனங்கள். நான்காவது குறிப்பு, யாக்கோபு சீகேம், பெத்தேல் என்னும் இரு இடங்களில் தேவனுக்கு பலிபீடம் கட்டினான். சீகேமில் கட்டின பலிபீடத்துக்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் எனவும், பெத்தேலில் கட்டின பலிபீடத்துக்கு ஏல் பெத்தேல் எனவும் பெயரிட்டான். ஆதியாகமம் 33:20-35:7. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்பதற்கு தேவன் இஸ்ரவேலின் தேவன் எனவும், ஏல் பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீட்டின் தேவன் எனவும் அர்த்தமாகும். ஐந்தாவது குறிப்பு, யாக்கோபு பெத்தேலில் தேவனுக்கு பலிபீடம் கட்டச் செல்லுகையில் தங்கள் வீட்டாரிடம் இருந்த அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் கேட்டு வாங்கி
அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஓர் கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். ஆதியாகமம் 35:2-4 வசனங்கள். 6வது குறிப்பு, யாக்கோபு இஸ்ரவேலர்கள் என அழைக்கப்பட்ட யூத வம்சத்துக்கு தகப்பனாக இருந்தான். யாக்கோபின் 12 பிள்ளைகள் கோத்திர பிதாக்கள் எனவும் அவளுடைய சந்ததிகள் 12 கோத்திரத்தார் எனவும் அழைக்கப்பட்டார்கள். 7வது குறிப்பு, யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். மல்கியா 1:2, கர்த்தர் யாக்கோபை நீ என் தாசன் யசூரன் என அழைத்தார். யசூரன் என்பது இஸ்ரவேலின் கவிதை பெயராகும். இதற்கு நேர்மையானவன் என்பது அர்த்தம். யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு யாக்கோபின் தூள், யாக்கோபின் ஊற்று, யாக்கோபின் பூச்சி, யாக்கோபின் சந்ததி, யாக்கோபின் வம்சம், கர்த்தரின் சுதந்திர வீதம், இஸ்ரவேலின் சிறு கூட்டம் என்னும் பெயர்களை இட்டு அழைத்தார். மட்டுமல்ல, யாக்கோபு ஆராதித்த யெகோவா என்னும் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் வல்லவர், யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், யாக்கோபின் பரிசுத்தர் என்னும் பெயரிலும் அழைக்கப்பட்டார். இது யாக்கோபுக்கு பெருமை சேர்ப்பதாக காணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் யாக்கோபை போல கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிற பிள்ளைகளாக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.